புத்தகம் காட்சி வாசகர்களுக்கும் சுருதி டிவி நேயர்களுக்கும் டிஸ்கவரி புக் பல சார்பிலும் என்னுடைய வணக்கத்தையும் புத்தாண்டு வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ 42வது புத்தக கண்காட்சி சென்னையில் வந்து மிக பிரமாண்டமாக இப்போ நடந்துட்டுருக்குது. நேற்று ஆரம்பிச்சிருக்காங்க, இன்றைக்கி 2வது நாள். வழக்கமாக வந்து 7ஆம் தேதி 8ஆம் தேதி அப்படி ஜனவரி 7-8 தான் ஆரம்பிப்பாங்க, இல்லை ஒரு 10ஆம் தேதி அப்படி ஆரம்பிப்பாங்க. இந்த முறை வந்து 4ஆம் தேதி ஆரம்பிச்சதுனால என்ன மாதிரி இருக்குமோன்னு தெரியல, வரவேற்பு அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம் எங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஏன்னா மொத்தம் 17 நாள் இந்த முறை, அந்த தயக்கத்தெல்லாம் தாண்டி முதல் நாளே வந்து நேற்று வந்து நல்ல ஒரு நேற்று ஒரு அடையாள விற்பனையே வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக நம்பிக்கையாக இருக்குது. இன்றைக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, மக்கள் எல்லா கிட்டத்தட்ட எல்லா எழுத்தாளர்களையும் இங்கே பார்க்க முடியுது. எல்லா எழுத்தாளர்களும் வந்தால் மட்டும் போதுமா, பொதுமக்கள் வந்த வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் எழுத்தாளர்கள் வந்துட்டாவே கிட்டத்தட்ட பொதுமக்களுக்கு அது ரீச் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் நாம் ஒரு பார்வையை பார்க்குறோம். பொதுமக்களும் வந்து வெளியில் உள்ளே வர முடியாத அளவுக்கு கூட்டம் வழிமுழுக்க கூட்டமாக இருக்காங்க. வண்டி நிறுத்திடுறாங்க, எங்கெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குது, பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது. இது நல்ல துவக்கமாக இருக்குது. இது இன்னும 17 நாளில் இன்னும் 15 நாள் இருக்குது, இன்றைய சேர்த்து 16 நாட்கள் இன்னும் நமக்கு இருக்குது. எப்படி போகுதுங்கிறத இனிமேல் தான் பார்க்கணும். டிஸ்கவரி புக் பேலஸை பொறுத்த வரைக்கும் புதிய வெளியீடுகளுக்காக நாங்கள் வந்து ரொம்ப இந்த முறை மெனக்கெடுறோம். அதுதான் இதில் வந்து முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட 55 புத்தகங்களுக்கு மேலே இது வரைக்கும் நாங்கள் பிரிண்டிங் அனுப்பியிருக்கோம். அதில் எத்தனை வரும், எத்தனை தள்ளி வருமா என்னங்கிற எங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கி எல்லாத்தையும் அனுப்பிட்டு தான் நான் இந்த புத்தகம் காட்சிக்கு இன்றைக்கி ஒரு நாள் தாமதமாக வந்து சேர்ந்திருக்கேன். புதிய வெளியீடுகளில் ரொம்ப நாங்கள் குறிப்பிடும்படியாக சொல்லணும்னு சொன்னால், ஜெயகாந்தனுடைய ஒரு இலக்கியவாதியின் கலையுலக அனுபவங்கள், அப்புறம் 1889 எழுதினா கிட்டத்தட்ட 115 ஆண்டுக்கு பிறகு அந்த புத்தகம் வந்து மறுபதிப்பு கண்டு வர இருக்கிற ஆரிய திவ்ய தேச யாத்திரியன் சரித்திரங்கிற ஒரு பயண நூல், இது தவிர இயக்குனர் சமுத்திரக்கனியாகிய நாடோடி ஆகிய நான் சொல்லிட்டு அவருடைய சுயசரிதை வந்து கல்கியில் தொடராக வந்தது, அந்த தொடர் வந்து புத்தகமாக வந்து தயாராகிட்டு இருக்குது. இப்படி பல்வேறு புத்தகங்கள் வந்து கிட்டத்தட்ட இருக்குது. எனக்கு அந்தளவுக்கு எனக்கு லிஸ்ட்டு வச்சுன்னு படிக்கணும் இருக்குது. அந்தளவுக்கு நாங்கள் வந்து புத்தகங்கள் வந்து முக்கியமான புத்தகங்கள் வந்து பல புத்தகங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை வந்து நாங்கள் ஆவலோடு இந்த கண்காட்சி எதிர்பார்த்துருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிய வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். வாசகர்கள் வந்து டிஸ்கவரி அரங்க எண் 205-6-237-8 இந்த அரங்குக்கு தவறாமல் வாங்க. உங்களுடைய வருகையை நாங்கள் அவரோடு எதிர்பார்க்குறோம். ஒரு வழியே இல்லை, உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா எனக்கு அது எங்களுக்கு வேறு வழி இல்லை. உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறேன். டிஸ்கவரிய பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து பெஸ்ட் செல்லர் கூட சொல்லக்கூடாது, டாப் செல்லர் அது. குற்றப்பரம்பரை 2.5 ஆண்டு தான் ஆகுது டிஸ்கவரியில் வெளியிட்டு. இது வந்து 10,000வது பிரதியை நாங்கள் அச்சடித்து முடிச்சிட்டோம், விற்பனைக்கு வச்சுருக்கோம். 10,000 பிரதியை தாண்டி ஒரு நாவல் வந்து குறுகிய காலத்தில் விற்பனை ஆகிறது அப்படிங்கிறது பெரிய சாதனை தான். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அவர் வந்து அந்த நாவலே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தருடையும் படிக்கிறவங்களோட ஈர்த்துட்டு அது ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் வந்து அதை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் அது வந்து ஒரு எவர்கிரீன் சேல்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு வந்ததுனால அது போய்கிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு மட்டும் அந்த குற்றப்பரம்பரை நாவலில் 2000 பிரதிகள் வந்து நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அது இந்த புத்தக கண்காட்சியிலே தீந்துடும் சொல்லிட்டு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். இது வந்து எப்போவுமே டாப் செல். அது இல்லாமல் வந்து டிஸ்கவரியுடைய முக்கியமான இப்போ வந்து விகடன் விருது பெற்ற மாயக்குதிரை, தமிழ்நதியோட சிறுகதைகள், இப்போ சமீபத்தில் போன வாரம் வெளியிட்ட நடுகள், தீபச்சலோட நடுகள் வந்து புத்தகம் நான் எதிர்பார்க்கறதுக்கும் மேலே வந்து அதோட என்கொயரி வந்துட்டுருக்குது. நிறைய பேர் வந்து வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட புத்தகம் ஃபஸ்ட் எடிஷன் தீந்துருமோ அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் வர அளவுக்கு அந்த புத்தகத்தோட என்கொயரி இருக்குது, நல்ல விற்பனை இருக்குது. ஸோ இன்னும் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 250 டைட்டில் டிஸ்கவரி புக் பிளஸில் நாங்கள் வந்து இப்போ ரீச் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த குறுகிய காலத்தில் தரமான புத்தகங்கள் தான். இதுலேயும் வந்து அதில் வந்து 200 புத்தகத்துக்கு மேலே 200 புத்தகம் வரைக்கும் என்னால் வந்து சொல்ல முடியும். பிரபஞ்சனுடைய புத்தகங்கள் வந்து இந்த ரொம்ப கொஞ்சம் அவருடைய மறைவுக்கு பிறகு வாசகர்கள் நிறைய தேடி வராங்க அவரை படிக்கிறதுக்கு. ஏன்னா அவரை பற்றி தகவல் நிறைய போய் சேர்ந்துருக்கிறதுனால பிரபஞ்சனை படிக்கணுமேங்கிற ஒரு ஆர்வத்தோடு வந்துருக்கிறாங்க. பிரபஞ்சனோட புத்தகங்கள் மட்டும் கிட்டத்தட்ட 7 புத்தகங்கள் நாங்கள் வெளியிட்டுருக்கிறோம். இன்னும் அவர் புத்தகோட நேர்காணல்கள் ஒரு தொகுப்பு ரெடி ஆகிட்டு இருக்குது, அதுவும் இந்த 4-5 நாளில் வந்துடும். ஸோ இதெல்லாம் டிஸ்கவரியோட வெளியீடுகளில் வந்து சிறப்பு. குறிப்பு அப்புறம் சினிமா புத்தகங்கள் வந்து எங்களுடைய சிறப்பு. ஸ்ரீஜராஜ்குமாரோட புத்தகம், ஜாதீபாவுடைய புத்தகங்கள், இப்படி வந்து நிறைய புத்தகங்களை சொல்லலாம். அது பாக்கியராஜுடைய வாங்க சினிமா பற்றி பேசலாம். இந்த மாதிரி புத்தகங்கள் ரொம்ப எங்களோட ஸ்பெஷல். அது நல்லா போயிட்டு இருக்குது. இன்னும் அதை எதிர்பார்க்குறோம் இந்த புத்தக கண்காட்சியில் இன்னும் சிறப்பாக எந்தெந்த வகையில் அதை டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆமாம், பதிப்பாளருக்கும் விற்பனையாளரும் இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே, அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. என்னென்னா, கள்ளக்கண்டா நாயகனோ நாயக்கண்டா கள்ளக்கணம் வேலை தான். நான் பதிப்பாளர் ஆனதுனால விற்பனையாளர் இடத்துல தம்பி இருக்கிறாரு, அதனால் நான் வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டேன். நான் தம்பி ஃபுல்லாக புக் ஷாப் பார்த்துக்கிறதுனால எனக்கு இப்போ நான் எனக்கு புது புத்தகம் நம்மளது தவிர வேறு என்ன புத்தகம் வந்துருக்குங்கிறத வந்து கொஞ்சம் தான் எனக்கு தெரியும். ஓரளவுக்கு தான் தெரியும், முகநூலில் பார்க்குறது, நண்பர்கள் மூலமாக அப்படி இப்படி கொஞ்சம் தான் தெரியும். அதனால் நான் முழு நேர பதிப்பாளராக கிட்டத்தட்ட மாறிடணுன்றது தான் தோணுது எனக்கு. விற்பனையாளர் பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால நான் என்னால் வந்து எப்போ நேரமும் அதில் வந்து பிக்கப் பண்ணிக்க முடியும் அடுத்த 10 நிமிஷத்தில். பட்
அது தம்பி பார்த்துக்கிறதுனால நான் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்துறதுக்கு வசதியாகுது. பெரிய கஷ்டம்னு சொல்ல முடியாது. அப்புறம் கஷ்டமே இல்லாமல் எப்படி இந்த கடினமான வாழ்க்கையில் நம்ம கடக்க முடியும்? கஷ்டப்படாமல் எப்படி இருக்க முடியும்? முடியாது இல்லையா. பதிப்பாளராக இருக்கிற சவால் என்ன தெரியுங்களா? பெரிய பிரச்சனை வந்து விலை தான். விலை வந்து விலை நிர்ணயிக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா புத்தகத்தை வந்து ஜிஎஸ்டி கொடுத்து கட்டி பேப்பரை வாங்கி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அப்புறம் அதற்கான விலை எப்படி நிர்ணயிக்கிறது? திடீர்னு பார்த்தா ஒரு சில பதிப்பகங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு சில பதிப்பகங்கள் வந்து ஒரு 100 பக்க புத்தகத்துக்கு 200 ரூபா விலை வைக்கிறாங்க, டபுள் மடங்கு வைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற கால ஒரு சராசரியான இது வந்து என்னென்னா, ஒரு பக்கத்துக்கு வந்து 75 பைசா 80 பைசா வச்சா ஓகே அப்படிங்கிறது வந்து ஒரு சராசரியான மனநிலை அது. ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா வைக்கிறாங்க, 1.5 ரூபா 1.50 ரூபா வைக்கிறாங்க, 1 ரூபா 20 காசு வைக்கிறாங்க, 100 பக்க புத்தகத்துக்கு 120 ரூபா விலை வைக்கிறாங்க. இப்படி இருக்க போகிற சமயத்தில் அவங்களுக்கு என்னென்னா, ஒரு நம்ம வந்து இதை தப்பு பண்ணுறோமோ இல்லை நம்மளும் வந்து அதோட சேர்ந்து போகிறோமா அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம். உண்மையிலேயே இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப சவாலான இடம். அப்புறம் இன்னொரு சவாலான இடம் என்ன தெரியுங்களா, புத்தகத்தை உருவாக்குறதுல வந்து சரியான எல்லாரும் ஒரே சமயத்தில் வந்து இந்த டிசம்பர்லேயே வந்து புத்தகம் ஓவியரா டிசம்பரில் பிஸியாக பாரு, டிடி பண்ணுறவர் டிசைனர் டிடி பண்ணுறவர் ப்ரூஃப் ஆக எல்லாருமே வந்து இருக்கிற கொஞ்சம் பேரும் வந்து பெரிய சிக்கலான ஏரியா இதுதான். இது கொஞ்சம் சவாலான ஏரியா தான். அதனால் கொஞ்சம் நம்ம திட்டமிட்டால் முன்னாடியே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது, முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறதுல எல்லாருக்கும் நம்ம சம்பளத்தை முன்னாடியே கொடுக்கணும். இப்போ நீங்கள் டிசம்பரில் ரெடி பண்ணால் ஜனவரியில் சம்பளம் கொடுத்துடலாம், ஏன்னா புத்தகம் காட்சியில் விற்பனை யாரும் சம்பளத்தை எடுத்து நம்ம கொடுக்கலாம். அப்படின்னா நம்ம முதலீடு போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு முதலீட்டை வந்து முடக்கி வச்சுட்டு விற்பனையாகிறது ஜனவரி, இன்வெஸ்ட்மெண்ட்டு டிசம்பர். இது கரெக்டாக இருக்குது. ஆனால் எல்லோரும் இதை செய்கிறதுனால ஒரு சின்ன போட்டியான ஒரு சூழல் இருக்குது. அதுக்கிடையில் நம்ம தப்பிச்சு கொஞ்சம் புத்தகங்களை கொண்டு வரோம் அப்படிங்கிறது ஒரு சாதனை தான். இது ஒரு சவாலான இடம் தான் இது. ஆமாம், அடுத்த கட்டம் வந்து என்னென்னா, நிறைய ஆன்லைன் பண்ணுறது பிளான் பண்ணுறோம் நாங்கள். புத்தகங்கள் கொண்டு வர்றது ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து டிஸ்கவருடைய 10வது ஆண்டு. அதனால் வந்து ஒரு புதுசாக வந்து ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப நல்லா இருக்குது இப்போதைக்கு. அதில் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நிறைய வந்து சில சில இலக்கிய நிகழ்ச்சிகள், அது சார்ந்த விஷயங்கள், அப்புறம் வந்து வாசகரை சேர்க்கறது, வாசகர்களுக்கான சலுகைகள் எல்லாமே வந்து அந்த ஆப்பில் வந்து கொஞ்சம் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த புத்தக கண்காட்சி பரபரப்பாக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியல. இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அதை இன்னும் என்ன என்னென்ன சாத்தியம்னு சொல்லிட்டு பார்க்கணும். பட் எல்லாத்துக்குமே என்னென்னா, நம்ம வந்து பேசிக்காக வந்து ஒரு பெரிய கார்பரேட் திங்கிங் கிடையாது, எல்லாமே விளையாட்டுத்தனமாக தான் செஞ்சுருக்கோம் நம்ம. அதனால் வந்து எதையுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு கார்பரேட் மனநிலை நமக்கு இல்லை. ஓகே, இதை இன்றைக்கி செய்கிறோம், இது கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று செய்கிறோம், அப்படி மாதிரி ஒரு இது. அதை கொஞ்சம் சரிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கிண்டல் இல்லையா, கிண்டல் ஏற்கனவே பண்ணிட்டு தாங்கிறோம் சில புத்தகங்கள் நம்ம. ஆனால் அது ஆரம்ப காலத்தை இப்போ ஒரு 6 மாதத்துக்கு இந்த வரவு முன்னாடி இந்த வரவேற்பு இப்போல்லாம் போயிடுச்சு கிண்டலுக்கு. ஆமாம்மா, அதே ஒரு வேகத்தில் எல்லோரும் போய் அதில் வந்து விழுந்தாங்க, கொஞ்சம் பேர் போட்டாங்க, கொஞ்சம் பேர் வாங்கினாங்க. அப்புறம் படிக்கிறது வந்து இப்போ என்னென்னா, புதுசாக ஒரு கடை தந்துருக்காங்கப்பா நல்லா இருக்க சாப்பாடு அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க, போய் சாப்பிடுவாங்க. அது 4 மாதம் கழிச்சு தான் தெரியும் அது கடை தாங்குமா தாங்காதான்னு சொல்லிட்டு. உண்மையாக சொன்னால் கிண்டல் வந்து கிண்டல் எடிஷன் வந்து இப்போ வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. அது பெட்டர் புக்ஸ். ஆமாம், அது வந்து போனவரோடு வந்து நாங்கள் எடுத்து செஞ்சோம் அந்த வேலையை, எங்ககிட்ட கேட்டுக்கிட்டாங்க, நாங்கள் செஞ்சோம். ஆனால் அதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒரு இது இங்கே அதை இப்போ முன்ன சொன்ன மாதிரி தான், புத்தக கட்சிக்கு வர்றதே நல்ல ஒரு சில வாசகர்களுக்கு சில எழுத்தாளர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜ் தான். இதில் வந்து இன்னும் ஒரு 2 மணி நேரத்தை வந்து உட்காந்துட்டு அவங்க செலவழிக்க விரும்பலைன்னு தோணுது எனக்கு. நிறைய பேர் வரல, கூட்டம் வரதில்லை, இல்லைனா அந்த எழுத்தாளர் சார்ந்த 4 பேர் உள்ளே வராங்க, அவ்வளோதான். அந்த கூட்டத்தை வர வைக்கிறது வந்து திரும்பவும் நம்ம வந்து இலக்கிய கூட்டம் போகிறதுக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி பிரச்சனையாக வருது உண்மையாகவே. அதனால் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச எழுத்தாளர் வாசகர் சந்திப்பு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ வெற்றிகரமாக இந்த புத்தக கண்காட்சியில் நடக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. இந்த புத்தகத்தை பற்றி ஏதாவது பேசுங்கன்னு சொல்கிறார் சுருதி டிவி கபிலன் வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் வந்து கபிலன் கிடையாது, அவர் அவருடைய பேர் வந்து ரத்னம். எனக்கு அப்படி தான் அறிமுகமாச்சு. இப்போ எல்லோரும் சொல்லி சொல்லி என்ன எல்லோரும் கபிலன் சொல்ல சொல்ல கூட எங்கள் கபிலன் இல்லைங்க ரத்னம்னு சொல்லிட்டுப்பேன். இன்றைக்கி எல்லோரும் சொல்லி சொல்லி எனக்கும் பாருங்கள் கபிலன் பேர் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து எல்லோரும் பேரை உச்சரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். பட் பரவாயில்ல, இப்போ என்னோடது வந்து டிஸ்கவரி புக் பிளஸுடைய அரங்க என்னம் அப்படின்னு சொல்கிறேன். வாசகர்கள் வந்து ஃபேஸ்புக்கில் லைவ் போயிட்டுருக்குது, அதனால் நண்பர்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. 205 206 207 208 எல்லோரையும் வந்து டிஸ்கவரி புக் பேலஸுடைய அரங்குக்கு எல்லோரையும் வருக 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 என்று வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிற ரொம்ப முக்கிய வாசகர்கள் நண்பர்களுக்கு ஆதரவு தாங்க. உங்கள் ஆதரவு மட்டும்தான் நம்ம அடுத்த ஆண்டுக்கான எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும், பெரிய டானிக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.